بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய அருள் நிறைந்த ரமதான் மாதம் இன்னும் ஓரிரு நாட்களில் நம்மை எல்லாம் வந்தடையவிருக்கின்றது. அல்லாஹு தாலா இந்த ரமதான் மாதத்தை பற்றி தன்னுடைய திருமறை குரானிலே அல்லாஹ் கூறுகின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸ் وَبَيِّنَاتِ مِنَ الْهُدَى وَالْفُرْقَانِ. இந்த ரமதான் மாதம் எத்தகையது என்று சொன்னால், இந்த ரமதான் மாதத்தில்தான் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடிய, நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடியதுமான, உண்மை எது அசத்தியம் எது என்று பிரித்து காட்டக்கூடியதுமான திருமறை குர்ஆன் இந்த ரமதான் மாதத்தில்தான் அருளப்பட்டது. எனவே ஃபமன் ஷஹிர மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்று கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரமதான் மாதத்தில் நாம் நோன்பு நோற்பதின் நோக்கமே இந்த மாதத்தில் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது என்பதனால்தான். இந்த ரமதான் மாதத்திற்கும் அந்த மாதத்திலே நாம் நோற்கக்கூடிய நோன்புகளுக்கும் ஏராளமான நன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த ரமதான் மாதம் என்பது இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள், இதா தஹல ஷஹ்ரு ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபு ஸமா வ குல்லிகத் அப்வாபு நார் வ சுல்சிலத்து ஷயாத்தீன். ரமதான் மாதம் வந்துவிடும் என்று சொன்னால் வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. மற்ற சில ஹதீஸ்களிலே வருகிறது, ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. மற்றொரு ஹதீஸிலே வருகிறது, ஃபுத்திஹத் அப்வாபு ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் வாயில்கள் திறக்கப்படுகிறது. ரமதான் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறக்கின்றான். வ குல்லிகத் அப்வாபு நார், நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகிறது. விலங்கிடப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் இறைவனுடைய அருள் நிறைந்த மாதமாக இருப்பதினால், அல்லாஹ் தன்னுடைய அருளை வாரி வாரி வழங்குகின்ற காரணத்தினால், நாம் அதிகம் அதிகம் நன்மைகளை தேடுவதன் மூலம் நமக்கு சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. நாம் தீமைகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் நமக்கு நரகத்துடைய வாசல்களை நாம் அடைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய சைத்தான்களுக்கு நாம் விளங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ரமலான் மாதத்திலும் தவறு செய்யக்கூடியவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஷைத்தானுக்கு விளங்கிடுவது என்று சொன்னால், நாம் தீமையான காரியங்களை தவிர்ந்து கொண்டு அதிகம் அதிகம் நன்மையான காரியங்களை செய்வதன் மூலம் நம்முடைய சொர்க்க வாசலை திறந்து நரகத்துடைய வாசலை நாம் அடைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு தடவை ஜும்மா உரைக்காக அவர்கள் சொற்பொழிவு மேடையின் மீது ஏறும் பொழுது முதல் படியில் கால் வைக்கும் பொழுது ஆமீன் என்று சொல்கிறார்கள். ஆமீன் என்று சொன்னால் இறைவா இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று பொருள். இரண்டாவது படியில் கால் வைக்கும் பொழுது ஆமீன் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது படியில் கால் வைக்கும் பொழுதும் ஆமீன் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஜும்மா தொழுகை முடிந்ததும் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்றைக்கும் கேட்காத ஒரு வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் புதிதாக கேட்டோமே, நீங்கள் ஒவ்வொரு படியில் கால் வைக்கும் பொழுதும் ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்களே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நான் ஒவ்வொரு படியில் கால் வைக்கும் பொழுதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். முதலாவது படியில் கால் வைக்கும் பொழுது போதன் லிமன் அதிரக்க ரமதான் ஃபலம் யுஃபர் லஹும், எவன் ரமதான் மாதத்தை அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ
அவனுக்கு இறையருள் தூரமாகட்டும். ரமலான் மாதம் என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய ஒரு மாதம். அல்லாஹ்வுடைய அருளை அதிகம் அதிகம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மாதம். இந்த மாதத்திலும் ஒருவன் தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடவில்லை என்று சொன்னால் நிச்சயம் அவன் இறைவனுடைய சாபத்திற்குரியவன் தான், இறைவனுடைய அருளை விட்டும் தூரமானவன் தான். இதன் காரணமாகத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள். இரண்டாவது படியில் கால் வைக்கும் பொழுது பெயர் நினைவூட்டப்படும் பொழுது வாங்கு சொல்லும் பொழுது அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் பெயர் நினைவூட்டப்படுகிறது. நினைவூட்டப்படும் பொழுது நாம் அவர்கள் மீது சலவாத்து கூற வேண்டும். இவ்வாறு எவன் செய்யவில்லையோ அவனுக்கு இறையருள் தூரமாகட்டும். மூன்றாவது படியில் கால் வைக்கும் பொழுது எவன் வயோதிக பெற்றோரை பெற்றும் அந்த பெற்றோருக்கு பணிவிடை செய்வதன் மூலம் அவனை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லவில்லையோ, அவன் பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணிவிடை அவனை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு பெற்றோருக்கு பணிவிடை செய்யாமல் எவன் இருக்கின்றானோ அவனுக்கு இறையருள் தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். நான் இறைவா இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று நான் சொன்னேன். இந்த செய்தி ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. பார்க்கிறோம், ரமலான் மாதம் அடைந்து ரமலான் மாதத்தை அடைந்தும் ஒருவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவன் இறைவனுடைய அருளுக்கு மிக மிக தூரமானவன், அவன் ஒரு துர்பாக்கியசாலி என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ரமலான் மாதத்துடைய ஒவ்வொரு இரவிலும் ஒரு அழைப்பாளர் ஒரு மலக்கு இந்த பூமிக்கு வருகிறார். இந்த செய்தி நசாயிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த மலக்கு இந்த உலகத்திற்கு வந்து கூறுகிறார், யா பாக் யா தாலிபல் ஹைரி யா தாலிபல் ஹைரி அக்சிர், நன்மைகளை தேடக்கூடியவர்களே அதிகம் அதிகம் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். என்ன விளங்குது? நம்முடைய சொர்க்க வாசலை நாம் தான் திறந்து கொள்ள வேண்டும். அதுதான் மலக்கு சொல்றார், யா தாலிபல் ஹைரி அக்சிரு, நன்மைகளை தேடக்கூடியவர்களே அதிகம் அதிகம் தேடிக்கொள்ளுங்கள். யா தாலிபல் ஷர்ரி, தீமைகளை செய்யக்கூடியவர்களே அக்சிர், நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஒரு மலக்கு வானவர் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ரமலான் மாதத்திலும் தீமை செய்யக்கூடியவன் செய்து கொண்டுதான் இருப்பான். ஒரு மூமின் என்று சொன்னால் அவன் இந்த மாதத்திலே தன்னுடைய தீமைகளை குறைத்துக் கொள்வதற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும், இறைவனுடைய அருளை தேடிக் கொள்வதற்கு அவன் பாடுபட வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள், லில்லாஹி ஃபீஹி லைலத்துன் கைருன், இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ஒரு இரவு இருக்கிறது, கைரும் மின் அல்ஃப் ஷஹர், அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும். ஃபமன் ஹுரிம கைரஹா ஃபக்கத் ஹுரிம், எவனுக்கு அந்த இறைவனுடைய நன்மை தடுக்கப்பட்டு விட்டதோ, எவன் ரமலான் மாதத்தை அடைந்தும் அந்த லைலத்துல் கதிர் இரவை அடையாமல் விட்டுவிட்டானோ ஃபக்கத் ஹுரிம், அவன் தான் எல்லா பாக்கியங்களும் தடுக்கப்பட்டவன். அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்திலே எப்படிப்பட்ட சிறப்பை வைத்திருக்கின்றான், ஆயிரம் மாதங்களை விட சிறந்த, ஆயிரம் மாதங்கள் ஒருவன் வணக்க வழிபாடு செய்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதை விட சிறந்த நன்மைகளை தரக்கூடிய லைலத்துல் கதிர் என்ற இரவை அல்லாஹ் இந்த மாதத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதுபோன்று இந்த ரமலான் மாதத்திலே நாம் நோக்கக்கூடிய நோன்புகளுக்கும் ஏராளமான நன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் சாம ரமலான் ஈமானம் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி, எவன் ரமலான் மாதத்திலே நன்மையை எதிர்பார்த்தும் இரண்டு தன்மைகள் இருக்க வேண்டும். ஏதோ எல்லோரும் நோன்பு வைக்கிறாங்க, நாமும் நோன்பு வைப்போம், இது இஸ்லாமிய கலாச்சாரம் என்ற அடிப்படையில் அல்ல. எவன் ஒருவன் ரமலான் மாதத்திலே இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் என்னுடைய இறைவன் எதற்கு கூலியை தருவான் என்று நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோக்கின்றானோ அவனுடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. இந்த நோன்பு என்பது சாதாரண ஒரு வணக்கம் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், ஃபித்னத்து ரஜ்லி ஃபி அஹ்லிஹி வ மாலிஹி வ வலதிஹி து கஃபிரு வ ஸலாது வ ஸௌமு வ ஸதகத்து வல் அம்ரு வ நஹ்யு, ஒரு மனிதன் தன்னுடைய செல்வத்தினாலும் தன்னுடைய குழந்தைகளினாலும் அதுபோன்று தன்னுடைய மனைவிமார்களினாலும் அவன் குழப்பத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றான்,
மார்க்கத்தை விட்டும் திசை திரும்பி விடுகின்றான். இஸ்லாத்துக்கு எதிரான காரியங்களை செய்கின்றான். அவனுக்கு வாய்த்த குடும்பத்தாரினால், மனைவியினால், அவனுக்கு வாய்த்த பிள்ளைகளினால், அவனுடைய செல்வத்தின் காரணமாக ஒரு மனிதன் மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களை செய்கிறான். அந்த பாவங்கள் அனைத்தையும் தொழுகையும் நோன்பும் தர்மங்களும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதும் இதுபோன்ற நற்காரியங்கள் அவனுடைய இந்த பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடும், அவனுடைய பாவங்களை எல்லாம் அழித்துவிடும் என்று. இந்த நோன்பு என்பது நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு நற்காரியம் என்பதை அல்லாஹ்வி தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நபி தோழர் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, துல்லனி அலா அமலின் இதா அமில் துகு தகல்துல் ஜன்னா, எனக்கு ஒரு செயலை நீங்கள் சொல்லி தாருங்கள், அந்த நற்காரியத்தை நான் செய்தால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று கேட்கும் பொழுது நபிகள் சொல்கிறார்கள், தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிக்கு பிஹி ஷய்யா, நீ அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காமல் நீ அவனை வணங்க வேண்டும். அதுபோல் துக்கீமுஸ் ஸலா, நீ தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், வத்தி ஸக்கா, ஸக்காத்தை நீ நிறைவேற்ற வேண்டும், வத்தசூம் ரமதான், ரமலான் மாதத்திலே நீ நோன்பு நோற்க வேண்டும். இந்த காரியங்களை நீ செய்தால் உனக்கு நீ கண்டிப்பாக சொர்க்கத்தில் நுழைந்து விடுவாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டக்கூடிய இந்த ஹதீஸை நாம் புகாரியில் பார்க்கிறோம். மற்றொரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள், மன் ஆமன பில்லாஹி வ ரசூலிஹி வ அகாம ஸலாத வ ஸாம ரமலான், எவன் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி தொழுகையும் நிலைநாட்டி ரமலான் மாதத்திலே நோன்பும் நோக்கிறானோ, கான ஹக்கன் அதல்லாஹி அயுதுஹிலஹுல் ஜன்னா, அவனை கண்டிப்பாக சொர்க்கத்தில் நுழைவிப்பது அல்லாஹ்வின் மீது கட்டாய கடமை. அல்லாஹ்வை நம்பி, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி, ஐவேளை தொழுகையை நிலைநாட்டி ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றால் அவனுக்கு கண்டிப்பாக சொர்க்கம், அல்லாஹ் அதை தன் மீது விதியாக்கி கொண்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய இந்த ஹதீஸை நாம் புகாரியில் பார்க்கின்றோம். அதுபோன்று எந்த அளவிற்கு அல்லாஹ் இந்த நோன்பிற்கு கூலி வழங்குகிறான், நாம் நன்மை எதிர்பார்த்து ஈமானோடு நாம் நோன்பு நோக்கும் பொழுது எப்படிப்பட்ட கூலி அல்லாஹ் வழங்குகிறான். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது, மன் சாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், எவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு நோன்பு நோக்கிறானோ, பஅதல்லாஹு வஜ்ஹஹு ஸபீன ஹரீஃபன் மினன் நார், அல்லாஹ் தஆலா அவனுடைய முகத்தை 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டும் தூரமாக்குகிறான். நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் இஹ்லாஸோடு நாம் வைக்கக்கூடிய நோன்புடைய கூலி இருக்கிறதே, எவ்வளவு பெரிய கூலியை அல்லாஹ் தருகின்றான், அவனுடைய முகத்தை 70 ஆண்டுகள் அல்லாஹ் நரகத்தை விட்டும் தூரமாக்குகிறான் என்று இஹ்லாஸோடு நன்மை எதிர்பார்த்து நோக்கக்கூடிய நோன்பிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூலியை சொல்லி காட்டுகிறார்கள். அவ்வளவு பெரிய நோன்பு இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது. ஒருவன் சரியான முறையில் இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பை நோற்பான் என்று சொன்னால் மறுமையிலும் ஏராளமான பாக்கியங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி சமானியத் அபுவாப், சொர்க்கத்தில் சொர்க்கத்திற்கு 7 வாசல்கள் இருக்கிறது. அதில் ஒரு வாசலுக்கு பேர் என்ன பேர், ரையான் என்ற வாசல். இந்த ரையான் என்ற வாசல் வழியாக நோன்பாளிகள் மட்டும்தான் அழைக்கப்படுவார்கள். கேட்கப்படும், ஐன சாயிமூன், நோன்பாளிகள் எங்கே என்று அழைக்கப்படும். அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சவங்கள் எல்லாம், ஏதோ குடும்ப ஊர் கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் நோன்பு வச்சிருப்பாங்களே, அவர்கள் கிடையாது. இறைவனுக்காக நோன்பு நோற்றவர்கள் எல்லாம் அந்த ரையான் என்ற வாசல் வழியாக உள்ளே நுழைவார்கள். உள்ளே நுழைந்து விட்டால் நபியான சொல்லி காட்டுறாங்க, லம் எலும அபதா, அந்த வாசலுக்குள்ள நுழைந்து விட்டால் தாகம் என்பதே ஏற்படாது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக தாகிச்சிருந்தாங்களா இல்லையா? இந்த உலகத்தில் அவர்கள் பசித்திருந்த காரணத்தினால் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். இறைவனுடைய அந்த சோதனை நிறைந்த மகஷர் மைதானத்திலே மறுமை நாளிலே நோன்பாளிகள் ரையான் என்ற அந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். அதில் நுழைந்து விட்டால் ஒருபோதும் அவர்களுக்கு தாகம் ஏற்படாது. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நோன்பாளிகளுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான். எந்த அளவிற்கு அல்லாவை காணக்கூடிய பாக்கியம் நோன்பாளிக்கு கிடைக்கிறது. லி சாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம், ஒன்று நோன்பு திறக்கும் பொழுது, இன்னொன்று இறைவனை சந்திக்கும் பொழுது. அப்போ நாம் நோக்கக்கூடிய நோன்புகளுக்கு இந்த ரமதான் மாதத்திற்கு
அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எதற்காண்டி? ரமதான் மாதத்துக்கு ஏராளமான சிறப்புகள், அந்த ரமதான் மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய நோன்புகளுக்கு ஏராளமான சிறப்புகள். ஏன் இவ்வளவு பெரிய நன்மையை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்க வேண்டும்? நாம் நோக்கக்கூடிய நோன்பு நம்மில் இறையச்சத்தை வளர்க்க வேண்டும். குர்ஆன் இறங்கிய மாதத்திலே அல்லாஹ் எதற்காக நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான்? அல்லாஹ் கூறுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பாந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போன்றே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. நாம் நோக்கக்கூடிய நோன்பு நம்மிடம் இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். குர்ஆன் இறங்கிய மாதத்தில் இறையச்சத்தை வளர்க்கக்கூடிய நோன்பை அல்லாஹ் ஏன் கடமையாக்க வேண்டும்? ரமதான் மாதம் குர்ஆன் இறங்கிய மாதம், அதனால் நோன்பு வைங்க அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் இறங்கிய மாதத்தில் நோன்புடைய நோக்கம் என்ன? அது நம்மில் இறையச்சத்தை வளர்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயத்தை வளர்க்க வேண்டும். அப்போ நோன்புக்கும் குர்ஆனுக்கும் இறையச்சத்துக்கும் என்ன தொடர்பு? இதையும் திருமலை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபி ஹுதல்லில் முத்தகீன். இது அல்லாஹ்வுடைய வேதம், இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது யாருக்கு நேர்வழி காட்டும்? எவர்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். குர்ஆனை யாரெல்லாமோ படிக்கிறாங்க, இஸ்லாமிய சமுதாயம் தினந்தோறும் குர்ஆனை ஓதுது, குர்ஆனை படிக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த குர்ஆன் நேர்வழி காட்டுமா? அந்த திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில் அவர்கள் நடந்து கொள்ள முடியுமா? எவனுடைய உள்ளத்தில் இறையச்சத்தோட குர்ஆனை அணுகிறானோ அவனுக்குத்தான், அவன் தான் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ள முடியும். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் குர்ஆன் இறங்கிய மாதத்திலே இறையச்சத்தை வளர்க்கக்கூடிய நோன்பை அல்லாஹ் நமக்கு கடமையாக்குகிறான். எதற்காக? இறைவன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. நோன்பு இறையச்சத்தை வளர்க்கும்னா நோன்பு வச்சுட்டா தானாக இறையச்சம் வந்துடுமா? நாம ட்ரைனிங் எடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயம். நீ நோன்பு வச்சுட்டால், நாம் நோன்பு வைத்து விட்டாலே நாம் கெட்ட செயல்கள் செய்ய மாட்டோம் என்பது அல்ல, பயிற்சி நாம் எடுக்க வேண்டும். நோன்பு என்பது ஒரு கேடயம். ஃபலா யர்ஃபுஸ் வலா யஜ்ஹல் வலா யஸ்ஹப், நீங்கள் தீய வார்த்தைகள் பேச வேண்டாம், முட்டாள்தனமான காரியங்களை செய்ய வேண்டாம், வீண் விவாதங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். எந்த அளவிற்கு? இனிம்ரவுன் காத்தலகு அவு ஷாத்தமகு ஃபல்யகுல் இன்னி சாயிம் மர்ரத்தைன். ஒருவன் அவனை திட்டினாலோ வம்பு சண்டைக்கு வந்தாலோ அவன் இரண்டு தடவை எச்சரிக்கை செய்ய வேண்டும், நான் நோன்பாளி, நான் நோன்பாளி. அதற்கு பிறகு அவன் வரம்பு மீற ரெண்டாவது விஷயம், ரெண்டு தடவை எச்சரிக்கை பண்ணு, நீ வம்பு சண்டைக்கு போய்விடாதே. அப்போ எந்த அளவிற்கு நாம் நோன்பு நோற்று விட்டாலே இறையச்சம் வந்துடாது. நாம் நோன்பு வைத்து விட்டு நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். தீய வார்த்தைகளை பேசக்கூடாது, தீய செயல்களை செய்யக்கூடாது. நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, மன்லம் யதர் கௌல ஸூரி வ அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபி அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. எவன் ஒருவன் தீய வார்த்தைகள் பேசுவதையும் தீய செயல்கள் செய்வதையும் விடவில்லையோ அவன் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் கிடையாது. நாம பசித்திருக்கனால அல்லாஹ்வுடைய ஹசானா குறைய போதா? அல்லாஹ்வுடைய கஜானாவில் நிறைய மிச்சம் ஏற்பட போகிறதா? அவன் அர் ரஹ்மான், கியாமத்து நாள் வரை வாரி 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 வழங்கினாலும் கடலில் ஒரு ஊசியை முக்கினால் ஊசி முனையில் எவ்வளவு தண்ணீர் வருமோ அந்த அளவிற்கு கூட அல்லாஹ்வுடைய ஹசானா குறையாது. நாம் சாப்பிடாம இருக்கிறதுனால அல்லாஹ்க்கு எதுவும் குறைய போவது கிடையாது. நாம் எதற்காக? நீ நோன்பு நோற்று விட்டு என்னுடைய இறைவன் சொன்னான் என்பதற்காக. நீ எப்படி சாப்பிடாமல் இருக்கின்றோமோ, எப்படி நாம் குடிக்காமல் இருக்கின்றோமோ, எப்படி மனைவிமார்களோடு பகல் நேரத்தில் இல்லறத்தில் ஈடுபடாமல் இருக்கின்றோமோ, அதுபோன்று எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் தீய செயல்களை செய்யாமல் தீய வார்த்தைகளை பேசாமல் இருப்பதுதான் உண்மையான நோன்பு. அவனுக்குத்தான் அல்லாஹ்விடம் கூலி கிடைக்கும். இதன் காரணமாகத்தான் ஒருவன் நோன்பு நோற்று கொண்டு இறையச்சத்தை வளர்ப்பதற்குரிய அந்த பயிற்சியை எடுக்கின்ற காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, எப்படி லஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க்.
நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை சாப்பிடாமல் இருப்பதினால், வயிற்றில் சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது குடலில் இருந்து ஒரு துர்வாடை வரும். பல் தேய்க்காமல் இருக்கிற வாடன் விளங்கிடக்கூடாது, பல் துளைக்க வேண்டும். வயிறு காலியாக இருந்தால் துர்வாடை வரத்தான் செய்யும் பல் துளக்கினாலும். அப்போ நோன்பாளியின் வயிற்றிலிருந்து வரக்கூடிய அந்த துர்வாடை அல்லாவிடம் எப்படிப்பட்ட மகத்துவத்திற்குரியது? மின் ரீஹில் மிஸ்க், கஸ்தூரியுடைய நறுமணத்தை விட மிகப்பெரிய ஒரு வெகுமதியை, ஒரு நன்மையை அல்லாஹ் நோன்பிற்கு அளிக்கிறான், அளிக்கிறான். நபிகளான சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக, அஸ்ஸௌமுலி, நோன்பு என்பது எனக்குரியது, ஆனா அஜிசி பிஹி, அந்த நோன்பிற்கு நான் தான் கூலி வழங்குகிறேன். நமக்கு எல்லா நன்மையும் பதிவு செய்வதற்கு மலக்கு மலை அல்லாஹ் இஷ்டம் போட்டு கொடுத்துட்டான். நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் நன்மையை தர்றான், அல்லாஹ் சொல்லக்கூடிய நன்மையை தான் அவங்க பதிவு செய்வாங்க, கணக்கெல்லாம் கிடையாது. மற்ற காலத்து நன்மை செஞ்சால் ஒன்றில் இருந்து 10 மடங்கு 700 மடங்கு வரைக்கும் நன்மை கிடைக்கும், நோன்புக்கு அந்த மடங்கு கணக்கே கிடையாது. அல்லாஹ் நாடினால் வாரி 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 அல்லாஹ் நன்மையை தருகின்றான். நபி அல்லாஹ் கூறுகின்றான், அஸ்ஸௌமுலி அன அஜிசி பிஹி, நோன்பு என்பது எனக்குரியது, நான் தான் அதற்கு கூலி வழங்குகிறேன். எதற்காக தெரியுமா? என்னுடைய அடியான் எனக்காகத்தான் அவன் உணவையும் குடிபானத்தையும் தன்னுடைய மனோ இச்சையையும் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுவதையும் அவன் தவிர்ந்து கொண்டான். ஒவ்வொரு நன்மைக்கும் நான் 10 மடங்காக இன்னும் வாரி வாரி வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இன்னைக்கு பார்க்கிறோம், நோன்பு என்பது நம்மில் இரையச்சத்தை வளர்க்க வேண்டும். இரையச்சம் என்று சொன்னால் பிற மனிதனுடைய உயிருக்கோ மானத்திற்கோ செல்வத்திற்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருப்பதுதான் உண்மையான இரையச்சம். அல்லாவுக்கு செய்வன வணக்க வழிபாடு செய்யலாம் வச்சுக்கிடுங்க, ஒருவன் அல்லாவிற்கு பயப்படுறான் என்று சொன்னால் வணக்க வழிபாடு தெளிவாக செய்வான். உண்மையான இரையச்சம் எது? நபிகள் நாயகம் சொன்னார்கள், உண்மையான இரையச்சம் என்பது ஒருவனுடைய மானம் புனிதமானது, ஒருவனுடைய உயிர் புனிதமானது, ஒருவனுடைய செல்வம் புனிதமானது. இன்றைக்கு பார்க்கிறோம், வரதட்சணை வாங்கக்கூடியவர்கள், வட்டி வாங்கக்கூடியவன், சொந்த பந்தங்களை பகைத்திருக்கக்கூடியவன், அந்த நோன்பவனுக்கு இரையச்சத்தை கொடுத்திருக்கிறதா? எப்படிதான் ஏமாத்துறாங்க? லஞ்சம் வாங்குகிறான், வட்டி வாங்குகிறான், அவதூறு பரப்புகிறான், கொள்ளையடிக்கிறான், புறம் பேசுகிறான், இவ்வளவு பாவங்களையும் செய்து கொண்டு நாங்கள் நோன்பு வைக்கிறோம் சொன்னா நோன்பு வச்சு என்ன ஃபாயிதா, என்ன நன்மை? நாம் சாப்பிடாமல் இருப்பதினால் அல்லாஹ்க்கு நன்மை, இறைவனுக்கு எதுவும் அந்தஸ்து கூட போகிறதா? நாம் குடிக்காமல் இருப்பதினால் அல்லாஹ்க்கு எதுவும் அந்தஸ்து கூட போகிறதா? எதுவும் கிடையாது. நோன்புடைய நோக்கம் பிற மனிதர்களை மதிக்கக்கூடிய பண்பை இந்த நோன்பு ஏற்படுத்த வேண்டும். ஆனால் நோன்புடைய காலங்களிலும் எத்தனை பேர் வீணான சினிமா காட்சிகளையும் நாடகங்களையும் பாவமான காரியங்களிலும் மூழ்கி கிடப்பதை பார்க்கிறோம். நோன்பல்லாத காலங்களில் விட்டு செய்யக்கூடாது, அதற்கு பயிற்சி தான் ரமதான் மாதம். ஆனால் ரமதான் மாதத்திலும் நாங்கள் நோன்பு வச்சிட்டோம் சொல்லி வீணான விளையாட்டுகள் நேரங்களை கழிச்சோம்னா, குரானை ஓதாமல் குரானை படிக்காமல் வீணான கதைகளை படித்து நம்முடைய காலங்களை கழித்தால் நாம் எவ்வளவு பெரிய ஒரு துர்பாக்கியசாலி. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரமதான் மாதம் என்பது நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய, நம்மை நாம் பண்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான இறைவனுடைய அருள் நிறைந்த ஒரு மாதம். இறைவன் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எனவே இந்த ரமலான் மாதத்திலே நாம் இறையச்சத்தை வளர்ப்பதற்கு நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். நாம் நோக்கக்கூடிய நோன்பு நம்முடைய சொர்க்க வாசல்களை திறக்க வேண்டும், நம்முடைய நரக வாசல்களை அடைக்க வேண்டும். இந்த ரமதான் மாதத்திலே நாம் ஷைத்தானுக்கு விலங்கிட வேண்டும். நாம் போடக்கூடிய அந்த விலங்கு ரமதான் அல்லாத மாதங்களிலும் நம்மை இறையச்சத்தோடு வாழ வைக்க வேண்டும். இந்த ரமதான் மாதத்திலே நம்முடைய தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல்களிலே ஏராளமான சுன்னத்துகளை நாம் நடைமுறைப்படுத்துகின்றோம். அதில் ஒன்றுதான் சஹர் பாங்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 2 பாங்கு சொல்ல சொல்லுவாங்க உயிரோடு வாழும்போது. முதலாவது பிலால் பாங்கு சொல்வார். இந்த முதல் பாங்கு எதுக்கு? சஹர் சாப்பிட்றதுக்காண்டி கிடையாது, இது சுபூ துளைக்கு ரொம்ப முன்னாடி சொல்லப்படும். சுபூ பாங்கு இருக்கு பாருங்க, அதுக்கு சிறிது நேரம் முன்பாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, எரிஜிய காயுமக்கும் லியோ நப்பிக நாயுமக்கும், எவர்கள் தகச்ச தொழுதுகிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தொழுகையை முடிக்கிறதுக்காண்டி, யார் அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறாங்களோ அவனை கடைசியை உசுப்புறதுக்காண்டி. சஹர் பாங்கு எதுக்காண்டி? நபியான தெளிவாக சொல்லி காட்டுறாங்க, தூங்கி தொழுது கொண்டிருப்பவர்கள் தொழுகையை முடிக்கணும்,
அது முன்னாடி சாப்பிட்டா தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் தொழுது கொண்டிருப்போம் தொழுதையை முடிக்க வேண்டும், அதுபோன்று தூங்கி கொண்டிருப்போம் எழுந்திருக்க வேண்டும். இதற்கான சஹர்பாங். அப்போ இன்றைக்கு பல ஊர்களில் இந்த சஹர்பாங் என்பது இஸ்லாமிய சமுதாய மக்களால் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது. பொய்யான காரணங்களை சொல்லி உண்மையில் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சுன்னத்தான நடைமுறை தான் இந்த சஹர்பாங் என்பது. எனவே நம்முடைய தௌஹீத் சகோதரர்கள் நம்முடைய பள்ளி வாசல்களில் இந்த சுன்னத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை மக்களுக்கு நம்ம முன்கூட்டி அறிவிப்பு செய்யணும். எங்கள் பள்ளி வாசலில் இத்தனை மணிக்கு பாங்கு சொல்லப்படும், ஏன்னா குழம்பி விடக்கூடாது அல்லவா. நாம் அதை அறிவிப்பு செய்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுபோன்று இன்றைக்கு சஹர் செய்கிறாங்களே சஹர் சாப்பாடு, நபியான சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் சஹர் செய்யுங்கள், சஹரில் வந்து பரக்கத் இருக்கிறது. என்ன செய்கிறாங்க நபியான நாயகம் சல்லா சொல்லி காட்டுறாங்க, இந்த சஹரை வந்து சுபுக்கு பாங்கு சொல்லக்கூடிய வரைக்கும் நாம் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஆனால் என்ன நடக்குது, ஒரு மூணு மூன்றரை மணிக்கே எஞ்சினை செஞ்சிடறாங்க, சாப்பிட்டு தூங்கிடுறாங்க, நல்ல சாப்பிட்டு சுப தொழில் செஞ்சிடறாங்க, தொழாமல் ஆகிவிடுகிறார்கள். இது பயங்கரமான ஒரு குற்றம். எனவே நாம் சகல் சாப்பாடை வந்து பிந்தி செய்ய வேண்டும். பிந்தி அதாவது சுபுவுக்கு பாங்கு சொல்ல வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம், சாப்பிட்டு கொள்ளலாம். அதனால் யார் என்ன சொன்னாலும் நாம் அதை நோன்பு அட்டன் போடுவாங்க, சகர் முடிவு நேரம்னு சொல்லி சுபு பாங்குக்கு முந்தையே குறிப்பிடுவாங்க. இதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, லா யஸாலுன் நாஸு ஃபீ கைரின் மா தஅஜ்ஜலுல் ஃபித்ர், நோன்பு திறப்பதை முற்படுத்தும் காலமெல்லாம் மக்கள் நன்மையிலேயே இருக்கிறார்கள். இன்னைக்கு பார்க்கணும் நோன்பு அட்டன் போடுறாங்களா இல்லையா. சூரியன் மறைந்து 5 நிமிஷத்துக்கு பிறகு தான் செய்வாங்க பேணுதல் அடிப்படை, நோன்பை வந்து பிற்படுத்துவாங்க. இதை நீங்கள் ஒருபோதும் கணக்கில் எடுத்துடாதீங்க. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நோன்பு திறப்பதை நாம் விரைவுபடுத்த வேண்டும். நோன்பு திறப்பதை விரைவுபடுத்த என்ன அர்த்தம், சூரியன் மறைந்தவுடன் நாம் நோன்பு திறந்துடும். அதாவது குர்ஆன் சொல்லி காட்டுறான், நீங்கள் வந்து அத்திமு சியாம இல லைல், இரவினுடைய ஆரம்பம் வரை சூரியன் மறைஞ்சிட்டா நீங்கள் நோன்பை முழுமைப்படுத்தி விடுங்கள், நோன்பை திறந்து விடுங்கள் என்று அல்லாஹ் செய்கின்றான் சொல்லி காட்டுகிறான். நாம் இதை கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நாம் செய்கிறோமா என்பது தான். அதனால் என்ன செய்ய வேண்டும், நோன்பு திறப்பதான் என்ன செஞ்சிடணும், முன் சூரியன் மறைந்தவுடன் நோன்பை திறந்துடணும். சூரியன் மறைவு நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க, பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் தாமதப்படுத்துகிறாங்களா இல்லையா, இதை நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேரித்தம்பழத்தை வைத்து நோன்பு திறப்பது சுன்னத். பேரித்தம்பழம் கிடைக்காதுன்னு செய்யலாம், தண்ணியை வச்சு நாம் நோன்பு திறக்கலாம். அதுபோன்று நோன்பு திறக்க வசதி இல்லாமல் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்களுக்கு நாம் நோன்பு திறப்பதற்காக உதவி செய்வது பெரிய ஒரு பாக்கியம். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறான், எவன் ஒருவன் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உதவி செய்கிறானோ, நோன்பாளிக்கிறது சரி, நம்ம நோன்பு திறப்பதற்காண்டி உணவு கொடுக்கணும். ஏழை மக்களாக இருக்கிறாங்க, முடியாதவங்களாக இருக்கிறாங்க, சுவையான உணவு சாப்பிட முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு நோன்பு திறப்பதற்கு அவங்க உதவி செய்தால் நோன்பு வச்சவனுக்கு அந்த நோன்பினால் எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அதே நன்மை இவனுக்கும் கிடைக்கும். அப்போ அதுபோன்று ஆனால் நோன்பு நோட்டவன் நன்மையில் எதுவும் குறைக்கப்படாது. அப்போ நம்ம இதுபோல் நற்பண்புகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும். ஏழைப்பாடுகள் இருந்தாங்கன்னு சொன்னால், சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், நோன்பு திறப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். இதுபோன்று ஏராளமான சுண்ணத்துகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு நினைச்சுறாங்க. இந்த ரமலான் மாதம் சொல்லித்தர்றான், ரமலான் மாதம் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசக்கூடிய காற்றை விட, புயல் காற்று எப்படி வீசுது இலக்கியமாக சொல்லி காட்டான், வீசக்கூடிய காற்றை விட அதிகம் அதிகம் தான தர்மங்களை அதிகமாக செய்வார்கள். தான தர்மம் என்பது நம்மை சொர்க்கத்தில் நுழைக்கக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக. அனாதை நிலையங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், அதுபோன்று கல்லூரி மதரசாக்கள், ஏராளமான நற்பணிகள் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு ஜமாத்துன்னு பார்க்கக்கூடாது, இந்த ஜமாத் செய்யக்கூடிய பணிகள் இருக்கு பாருங்க, பல ஜமாத்துகள் சேர்ந்து ஒவ்வொரு பணியாக செய்வாங்க. எல்லா பணிகளையும் ஒட்டு மொத்தமாக நாம் அல்லாஹ்விற்காக செய்கிறோம். எனவே இந்த ரமலான் மாதத்தில் இந்த நற்பணிகளுக்காக எல்லா காலங்களிலும் நாம் கொடுப்போம். ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசக்கூடிய காற்றை விட வாரி வாரி கொடுப்பார்கள் என்ற அடிப்படையில் நம்முடைய ஜமாத்தில் மக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் தரக்கூடிய நன்கொடையை வைத்துத்தான் ஏராளமான காரியங்கள் நடைபெறுகிறது. எனவே இந்த வகைக்காக அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த மாதங்களிலே நாம் வாரி வழங்க வேண்டும். அல்லாஹு தாலா இந்த மாதத்துடைய உண்மையான நன்மைகளை அடைந்த நன்மக்களாக நம் அனைவரையும் மாய்க்கு அழுபுரிவானாக வாகிறது. அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அல்லாஹ்.